ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 21 பதினொன்று 2024 பாப்தாதா சொல்கிறாங்க. சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் ஆசிரியராகி அனைவருடைய புத்தியை ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த மகா மந்திரத்தை கொடுக்கணும். மனதை வசீகரிக்கும், அதாவது உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் வசீகரிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் மனதை வசீகரித்து விட்டால் எல்லாமே உங்களுக்கு வசீகரம் ஆகிடும். இதான் பாபா சமீபமாக அவ்யக்த முரளியில் சொல்லியிருந்திருப்பார். அந்த வசீகரத்தன்மை எப்போ வரும்னா, நீங்கள் எதுக்கும் வசியமாகாமல் இருந்தால்தான் வரும்ன்றார். நீங்களே ஒன்றுத்தில் மயங்கி கிடக்கும்பொழுது உங்கள்கிட்ட அந்த வசீகரத்தன்மை இருக்காது. எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்கள். ஸோ அப்போ என்ன பண்ணோம், மனதை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். இதுதான் குழந்தைங்களுடைய கடமை. கேள்வி, ஸோ எந்த குழந்தைங்க கிட்ட பாபா எதையுமே ஏற்றுக்கிறது கிடையாது? ஸோ எந்த குழந்தைங்க நான் இவ்வளோ கொடுக்குறேன், இவ்வளோ உதவி பண்ணுறேன்ற அகங்காரம் இருக்குதோ அது எதையுமே பாபா ஏற்றுக்கலன்ட்டார். முடிஞ்சு போச்சு, நீங்களாக கொடுத்ததா நினச்சிக்கோங்க. எப்போ நான் கொடுத்தேன்ற எண்ணம் இருக்குதோ அப்போவே நான் ஏற்றுக்கலன்ட்டார். நீங்கள் கொடுக்கறது இல்லை, அடையத்தான் செய்கிறீங்க இல்லையா? கடவுள்கிட்ட கொடுக்குற அளவுக்கு நாம் பெரிய ஆள். இன்னும் கேட்டால் அவர் கொடுத்ததை திருப்பி கொடுக்கறதுல என்ன உங்களுக்கு அகங்காரம்? எவ்வளோ பெரிய எச்சரிக்கை பார்த்தீங்களா? இது காசு மட்டும் இல்லை, சேவை, மனம், உடல் எல்லாத்துக்குமே பொருந்தும். பாபா சொல்கிறார், சாவி என் கையில் இருக்குது, நான் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் ஏழையாக்க முடியும், யாரை வேண்டுமானாலும் பணக்காரனாக்க முடியும். திக்குன்னு தூக்கி வாரி போடுது. ஏன்னா இது குரானில் இருக்குது, அவர் நாடினால் ஒருவனை கீழே தள்ள முடியும், மேலேயும் வர வைக்க முடியும் என்பது. என்னடா இப்படி சொல்லியிருக்கிறாங்க? இப்போ இது பாபா சொன்னது தான் அங்கே வெளிப்படுதுன்றது இப்போ தான் தெரியுது. லவ் யூ பாபா. ஸோ இதுவும் நாடகத்தில் உள்ள ரகசியம். அப்போ பாருங்கள், பக்தியில் வந்து கடவுளை குளிர்விக்கிற மாதிரி போற்றி போற்றின்னு பாடுவாங்க, இங்கே அந்த அகங்காரம் வந்தால் முடிஞ்சு போச்சுன்றார். அந்த ரகசியத்தை சொல்கிறார். அப்போ பாபா கையில் இருக்குது எல்லாமேன்றதை இன்றைக்கி தான் வெளிப்படுத்துகிறேன். ஏ, என் கையில் எதுவுமே கிடையாது, நீங்களா பண்ணுறீங்க, இப்படியே சொல்லிட்டு இருந்த பாபா திடீர்னு ஒரு நாள் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் அந்த ரகசியத்தை. ஸோ யார் தன்னுடைய செல்வத்தின் மீது அகங்காரம் கொண்டவர்களாக இப்போ இருக்கிறாங்களோ அவங்க நாளைக்கு ஏழை ஆகிடுவாங்க. ஆனால் யார் இன்றைக்கி ஏழையாகி தன்னுடைய ஒவ்வொரு பைசாவையும் பயனுள்ளதாக அப்பா காரியத்தில் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க அங்கே உலகத்தின் அதிபதி ஆவாங்க. கேள்வி பதிலாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்களுக்கு தெரியும், பாபா நமக்கு புது உலக ஆஸ்தியை கொடுப்பதற்காகவே வந்திருக்கிறார், எனக்கு கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு அசைக்க முடியாத நிச்சய புத்தி வேணும். நான் வந்து எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு தூய்மையாவேன் அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நிச்சய புத்தி குழந்தைங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல ஆசிரியர் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியும் அடைவீங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை, எந்த அளவுக்கு நல்ல ஆசிரியர் ஆகுறீங்கன்னா என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு ஞானத்தை மற்றவர்களுக்கு அற்புதமாக சொல்லிக் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. இங்கே நமக்கு அப்பாவும் ஆசிரியரும் சேர்ந்து நடத்துகிறாங்க இல்லையா? ரெண்டு ரூபத்தில் இருக்கிறார் பாபா. எதுக்கு நடத்துகிறார்? இதே மாதிரி நீங்களும் மற்றவர்களுக்கு நடத்தணுன்றதுக்காக நடத்துகிறார். ஸோ யார் மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஆசிரியர் ஆகிறாங்க. ஆனால் யாருக்கும் நீங்கள் குருவாக முடியாது, ஆசிரியர் தான் ஆக முடியும். ஸோ அந்த குரு பார்ட்டு மட்டும் ஒரு பெரிய ஒரு புதிராகவே இருக்குது. ஆசிரியர் முரளி கொடுக்குறாரு, அது நமக்கு புரியுது இல்லையா? அந்த குரு ஜென்ரலாக நம்ம வந்து ஆசிரியரை குருன்னுவோம்,
அஞ்ஞானத்தில். இங்கே ஆசிரியர்னு சொல்லி குருன்னு ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு தோணும். ஸோ அதை சொல்கிறார், சத்குரு மட்டும்தான் குருவாக இருக்க முடியும். அவர் நமக்கு வழிகாட்டுறார், கூடவே இருந்தால் அழைச்சிட்டு போகிறார். அது உங்களால் பண்ண முடியாது இல்லையா? ஒவ்வொரு அடியிலையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சத்குரு தான் இல்லையா? நம்ம ஞானத்தை கொடுத்துட்டு அவ்வளோதான், பாபாவுக்கும் அவங்களுக்கும் முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லாருடைய சத்குரு ஒரு பாபா தான். ஸோ குரு தான் சோதனையெல்லாம் கொடுப்பார் இல்லையா? ஸோ இது எல்லாமே சத்குரு பண்ணுற வேலை தான், அது நம்ம கொடுக்க முடியாது. அவர் நம்மளை ஆசிரியராக தான் ஆக்குறாரு. நீங்கள் எல்லோருக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து எல்லோருக்கும் மன்மனாபாவுடைய வழியை காட்டுறீங்க. பாபா இல்லையா, பாபாவை மனதால் நினச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்குறோம். பாபா அவரை நினைக்கக்கூடிய கடமையை நமக்கு கொடுக்கிறார். அதே மாதிரி ஆசிரியராகக்கூடிய கடமையும் பாபா கொடுக்கிறார். ஸோ பாபா நமக்கு ரெண்டு கடமை கொடுத்துருக்கிறார். ஒன்று, நாமளும் அவரை நினைவு பண்ணிட்டு இருக்கணும். அடுத்தது, நினைவு பண்ணுறதுக்கு மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டும் இருக்கணும். யாருக்கு வந்து நீங்கள் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறீங்களோ அவர்கள் பாபாவை நினைவு செய்கிறது அவங்களுக்கு கடமையாக்கப்படுது இல்லையா? அவ்வளோதான், நம்ம அறிமுகம் கொடுத்துட்டாலே பாபா நினைக்கிறது அவங்களுடைய கடமை ஆயிடுது. ஸோ அவங்க அலட்சியமாக இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். இங்கே மெயின் அந்த நினைவை கற்றுக் கொடுக்கணும், பாபாவை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணுங்க. அவங்க அலட்சியமாக இருந்து கடைசியில் நினைவு பண்ணால் பாபா சொல்லுவார், உனக்கு நான் எப்போ கொடுத்தேன், எத்தனை வருஷம் ஆகுது பாரு, உனக்கும் ஈக்குவலான வாய்ப்பு கொடுத்தேன், நீ நினைக்கலை, சீரியஸாக எடுத்துக்கலை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னுவார். ஸோ ஆசிரியராக அவர் நமக்கு உலக சக்கரத்துடைய ஞானத்தை கொடுக்கிறார். எதுக்கு கொடுக்குறாரு? அப்படி உயர்ந்தவராக இருந்த நீங்கள் மீண்டும் ஆக போகிறீங்கன்றதுக்காக கொடுக்குறார். அப்படி ஆகிறதுக்கு கண்டிப்பாக தூய்மையாகணும், அதுக்கு கண்டிப்பாக பாபாவை நினைக்கணும். நினைக்காமல் உங்களுடைய பாவங்கள் அழியாது. நாம் எல்லாம் பாவாத்மாக்கள் தானே நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் பாபா ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறது என்னென்னா, உங்களை ஆத்மானு உணர்ந்து அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, பாவங்கள் அழிக்கப்பட்டுடும்ன்ற. பாபா மட்டும்தான் பதித்த பாவனர், அவர் நமக்கு தூய்மை ஆவறதுக்கான வழியை கொடுக்கிறார். அதனால தான் தூய்மை ஆக்குபவர் பதித்த பாவனர். பதித்தம்னா அழுக்கு, பாவனம்னா தூய்மை. ஸோ அழுக்கை தூய்மை ஆக்குபவர்னு அர்த்தம். சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்கள் நீங்கள் எவ்வளோ அழுக்காகி இருக்கிறீங்க, அதனால் பாருங்கள் உங்கள் உடம்பு கூட அழுக்காக நோயாக துர்நாற்றம் வீசக்கூடியதாக மாறிடுச்சு. ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் தூய்மையாக இருந்தீங்க, உடலும் ஆத்மாவும். இப்போ ரெண்டும் அழுக்காயிடுச்சு. இப்போ மீண்டும் உங்களை தூய்மையாக்கிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி சொல்கிறார். என்னை நினைவு பண்ணால் போதும். நடக்கும்பொழுது, சுத்தும் பொழுது மைண்டு ஃப்ரீயாக தானே இருக்குது, பாபாவை நினைங்க. இல்லாட்டினாலும் மைண்டு எதையாவது நினச்சிட்டு தான் இருக்கும், அதை பாபா கிட்ட கட்டி போடுங்க, அவ்வளவுதான். எவ்வளோ நேரம் இருக்குது? குளிக்கிற நேரம் நினைக்கலாம், சாப்பிட்ற நேரம் நினைக்கலாம், பாத்ரூம் போகிற நேரம் நினைக்கலாம், இது தனியாக உட்கார்றதுக்கு இல்லாமலே இவ்வளோ நேரம் இருக்குது. வேலைக்கு போகிற நேரம், கடைக்கு போகிற நேரம் எவ்வளோ இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிற நேரம், இதெல்லாம் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். மனிதர்கள் கங்கையில் குளிக்கிறதுக்கு வேலை மெனக்கிட்டு அவ்வளோ தூரம் போகிறாங்க. கங்கா அம்மா தானே அதுக்கு ஆரத்தி காட்டி கங்கையை நினச்சிட்டு இருக்கிறாங்க, என்னமோ அது அவங்கள தூய்மையாக்குன்ட்டு. ஆனால் அப்படியெல்லாம் யாரும் தூய்மையாகிட முடியாது. தண்ணியில் குளிக்கிறதுனால எப்படி தூய்மையாக முடியும்? உடம்பே முதல்ல தூய்மையாகாது. அப்படி தூய்மை ஆகிறதா இருந்தால் நீங்கள் டெய்லியும் தானே குளிக்கிறீங்க, கங்கை தண்ணியாவது அழுக்காக இருக்கும். நீங்கள் உங்கள் டேப் தண்ணியில் குளிக்கிறீங்களே, அப்பயே மீண்டும் மீண்டும் உடம்புலே அழுக்கு சேர்ந்துட்டு தானே இருக்குது. பாபா சொல்கிறார், நான் பதித்த பாவனன், ஹே குழந்தைகளே,
உங்களை இவ்வளவு பாவம் செய்ய வைத்த அந்த உடலை, உடல் உணர்வை, உடலின் தர்மங்களை தியாகம் செய்யுங்க. என் ஒருவனை மட்டும் நினைவு செய்து செய்து தூய்மையாகுங்கள். அப்போதான் உங்களுடைய இனிமையான வீடாகிய பரந்தாமத்துக்கு வர முடியும். ஏன்னா முழு கல்பத்திலும் உங்கள் வீட்டை நீங்கள் மறந்துட்டீங்க. 5000 வருஷம் ஃபுல்லாக நினைவே இல்லாமல் இருந்துட்டீங்க. யாருக்கும் அப்பாவை பற்றியே தெரியாது முழு கல்பத்திலையும். நாராயணன்ல ஆரம்பிச்சு பாபா சொல்கிறாரு, நான் வருவது ஒரே ஒரு தடவை தான். என்னுடைய அறிமுகத்தை இந்த பிரம்மா வாய் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதை கேட்கும் பாக்கியமும் உங்களுக்கு ஒரே ஒரு தடவை தான் கிடைக்குது முழு கல்பத்திலையும். அதனால தான் உங்களுக்கும் மகிமை. இந்த ஞானத்தை சொல்வதற்கு பாபா பயன்படுத்துகிற இந்த பிரம்மாவின் வாய்க்கும் மகிமை. கோமுகி பசுவின் வாயின்ட்டு, கங்கையே கோமுகியிலிருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துக்கு பேர் கௌமுக். கங்கை நிறைய இடங்கள்லேருந்து வந்து மொத்தமாக சேரும், அதில் ஒரு இடம் கௌமுக். அந்த கௌமுகின்றது பசு, அது ஒரு விலங்கு. ஆனால் உண்மையில் பாபா விலங்கு உடம்பில் வந்து ஒன்றும் பேசலை, மனித உடலில் தான் வருகிறார். ஸோ நம்ம எல்லாருக்கும் பெரிய அம்மா இந்த பிரம்மா தான். ஏன்னா அவர் மூலமாக தான் உங்கள் எல்லாரையும் தத்தெடுக்கிறார். நீங்கள் பாபா பாபான்னு சொல்கிறீங்க, பாபாவும் சொல்கிறாரு இந்த நினைவு யாத்திரையிலே இருக்கிறதன் மூலமாகத்தான் உங்கள் பாவங்கள் அழியும். எங்கே போகிறீங்க? சொர்க்கத்துக்கு போகிறீங்க. இந்த நினைவுலேயே இருக்கிறோம். சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், பரந்தாமத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அதுக்கு நான் தூய்மையாக இருக்கிறேன். சபரிமலைக்கு போகிறவங்க நான் மாலை போட்டாலே போயிட்டு இருக்கிறேன்னு தான் அர்த்தம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி அங்கே தூய்மையாக இருக்கிறாங்க. ஸோ ஆனால் உண்மையிலே அந்த தூய்மையாக இருக்கிறதும் சேர்த்து யாத்திரை தான். ஸோ மாலை போட்டோன்னே அந்த யாத்திரை தொடங்கிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் நினைவு யாத்திரையில் இருக்கிறேன், இதன் மூலமாக தான் பாவம் அழியும்ன்றார். குழந்தைகள் அப்பாவை நினைக்கிறாங்க. ஸோ மனிதர்களுக்கு லௌகிக அப்பாவுடைய ஃபேஸு அவர் துரோகமே பண்ணாலும் மறக்க முடியல. உங்கள் மனசில் ஆழமாக பதிவாயிடுச்சு இல்லை? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உடம்பே கிடையாது. உடம்பை கொடுத்த அப்பா அவர். எப்போ நீங்கள் உடம்பு கிடையாது, உடலை மறந்து ஆத்மான்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, அப்போ ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவுடைய ஞாபகம் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா அவர் தான் அனைத்தையும் கொடுத்தார். இப்போ வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறத அவர் தான் கொடுத்தார். மீண்டும் அனுபவிக்க போகிற அத்தனையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுக்கு மேலே என்ன காரணம் வேணும் பாபாவை நினைக்கிறதுக்கு சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப கஷ்டம் கிடையாது. உங்களை மாதிரியே தான் நானும் இருக்கிறேன்ற என் சாயலில் என் குமாரனை படித்தேன்னு பைபிளில் இருக்கும். இப்போ உடல்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய தோற்றமும் வேறையாக இருக்கும். ஆனால் ஆத்மாக்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பரமாத்மாவும் அப்படித்தான் இருப்பார். பாபா பரந்தாமத்தில் வசிக்கிற ஆத்மாக்களும் அந்த பரந்தாமத்தில் தான் வசித்தோம். ஸோ அப்போ ஆத்மான்னு நினைத்தாலே உங்கள் புத்தி அங்கே போயிடணும். உடலற்ற ஆத்மா எங்கே இருக்கும்? பரந்தாமத்தில் தானே இருக்கும். ஸோ ஆத்மானும் போதே அங்கே அதனால்தான் பாபா சொல்கிறார், ஆத்மானோடனே வீடு ஞாபகம் வரும், அப்பா ஞாபகம் வருவார், சொர்க்கம் ஞாபகம் வரும். ஏன்னா அங்கே போய் போகிறதே அங்கேருந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான். மற்றபடி அப்பாவுடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பாபாவும் ஒரு புள்ளி தான், நாமளும் ஒரு புள்ளி தான். ஆனால் இந்த ஞானம் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. நாம் ஒரு புள்ளினே யாருக்கும் தெரியாது. அப்புறம் கடவுள் புள்ளினா எப்படி ஏற்றுக்குவாங்க? ஸோ காரணம் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட மட்டும்தான் பாபா பேசுகிறார். கடவுளை பற்றி என்னென்னமோ சொல்லிட்டாங்க மனிதர்கள், எங்கும் நிறைந்தவர், கல்லு முள்ளலாம் இருக்கிறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்க மைண்டுக்குள்ளே என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நாடகப்படி
பக்தி மார்க்கத்தில் கடவுளுடைய பேரை மறந்துட்டாங்க, ரூபத்தை மறந்துட்டாங்க, காலத்தை மறந்துட்டாங்க, இடத்த மறந்துட்டாங்க. நீங்களும் அப்படி தான் இருந்தீங்க. எல்லா ஆத்மாவும் அப்பாவை மறந்துடுச்சு. குழந்தை எப்போ அப்பாவையே மறந்துச்சோ அப்போ அதுக்கு என்ன தெரியும்? அனாதை தானே. யார்கிட்ட இருந்து வந்தேன்னே தெரியலன்னு போது அனாதை தானே. ஸோ கடவுளையே எஜமானனையே மறந்துட்டாங்க. எஜமானனுடைய பாகம் என்னன்றதே தெரியல. ஏன் தன்னையே மறந்துட்டாங்க. இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்சன்றதே மறந்துட்டாங்க. இப்போ மறந்துட்டோன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ பாபா பண்ணுறதுலாம் எழுப்புறாரு. அதுதான் இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்பினோம். அந்த அளவுக்கு செத்து போன போன மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்புறாரு. இதுக்கு முன்னாடி நாம் என்ன மாதிரி தேவதையாக இருந்தோம், பிறகு விலங்குகளை விட மோசமாகிட்டோம். அதனால தான் கச்சாவதாரம் மச்சாவதாரம் காட்டுறதெல்லாம் மனிதர்கள் அப்படி மோசமானாங்க. முக்கியமான விஷயம், நாம் ஆத்மான்றதையே மறந்துட்டோம். இப்போ இதையெல்லாம் உணர வைக்க போகிறது யார்? ஏன்னா எந்த மனிதனுக்குமே தெரியாதே தான் ஆத்மானோ, எப்படி முழு பாகத்தை நடிக்கிறனோ எந்த மனுஷனுக்கும் தெரியாது. தெரியாதனால தானே புல்லாகி பூண்டாகி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் பாபா சார், நீங்கள் எல்லோரும் ஆத்மாக்கள், உங்கள் எல்லோருடைய அப்பா நான், அப்போ நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரர்கள். வேறு யாருக்கிட்டேயும் இந்த ஞானம் கிடையாது. ஒட்டுமொத்த உலகமும் இப்போ தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. இந்த ஞானம் கொஞ்சம் கூட கிடையாது யாருக்கிட்டேயும். ஆத்மாக்களுக்குத்தான் இப்போ இந்த ஞானம் இருக்குது. நாம் நீண்ட காலமாக பாபாவை நிந்தனைத்தான் பண்ணிட்டு வந்திருக்கிறோன்றதை இப்போ தான் புரிஞ்சுக்கிறோம். உலகத்துக்கே அதிபதியாக்கிறவரை பற்றி இங்கே இருக்கார், அங்கே இருக்கார், கல்லில் இருக்கார், முள்ளில் இருக்கிறார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம். அப்பாவை நிந்தனை செய்து செய்து அவரை விட்டு தூரமாக தான் போயிட்டீங்க. அதனால் இந்த ஏணிப்படியில் கீழே இறங்கிட்டே வந்துட்டீங்க. நாடகப்படி மீண்டும் ஏணியில் ஏறுறதுக்கு முக்கியமான ஆயுதம் நினைவு. நினைவின் மூலமாக அப்படியே எகிரி போய் சத்தியுகத்தின் முதல் பிறவியில் நாராயணன் சிம்மாசனத்தில் அவர் உடலில் போய் உட்காரும். ஸோ இந்த நினைவும் பாபாவுடைய நினைவும் அதுதான் முக்கியம். இதுதான் உலகத்தை அப்படியே மாற்றி போடுது. வேறு எந்த கஷ்டமும் கொடுக்கலையே. கையை அசைக்க தேவையில்லை, விரலை கூட அசைக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நினைவு பண்ண வேண்டியதுதான். எனக்கு கை இல்லாதனால நினைக்கல, கால் இல்லாதனால நினைக்கல சொல்ல முடியாது. இப்போ நான் கைலாயம் போனோம், மெக்கா போனோம், ஓகே கை இல்லை கால் இல்லை அதனால் போக முடியல. ஆனால் இங்கே நீங்கள் சொர்க்கத்துக்கே போகிறீங்க. வெறும் புத்தியினால் மட்டும் அதை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தால் போதும். அப்பாவையும் ஆஸ்தியையும் நினைவு செய்கிறத தவிர எந்த கஷ்டத்தையும் பாபா கொடுக்கல. தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது கஷ்டம் கொடுப்பாரா? அப்படி சட்டம் இருக்குமா? லௌகீக தந்தையே பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கடவுள் கொடுப்பாரா? பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை. இதுதான் பைபிள் குரானில் எப்படி வந்துருச்சுன்னா, உங்களால் தாங்க முடியாத கஷ்டத்தை நான் கொடுப்பதில்லைன்னு வந்துருச்சு. ஆனால் உண்மை என்னன்னா, அவர் எந்த கஷ்டமும் கொடுக்கலன்றதான் உண்மை. ஏன்னா அவங்க கஷ்டம் கொடுக்கறதையும் கடவுள் கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, அதனால் தாங்க முடியாத கஷ்டத்தை நான் கொடுப்பதில்லைன்ட்டார். ஸோ மற்றவர்கள் தேவையில்லாத கேள்விகளை எல்லாம் கேட்கும் பொழுது நான் உங்ககிட்ட சொல்கிறது, இந்த விஷயத்தில் ஏன் உங்கள் நேரத்தை வீணாக்குறீங்க? ஈகோ சொல்லும் சொர்க்கத்துக்கு வருமா, வரலன்னா அதெல்லாம் எங்கே போகும்? பாபா சொல்கிறார், அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு எது தேவையோ அதுதான் தெரியணும்.
இல்லை இப்போ உலகம் அழியிறதே நமக்கு தேவையில்லை, நாம் தயாராகணும். ஏன்னா நீங்கள் இறந்துட்டீங்கன்னா உலகம் அழிஞ்சிட்ட மாதிரி தான். அப்போ எந்த நேரம் உயிர் போகும்னு தெரியாது, அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? சிரிச்ச முகத்தோடு போவீங்களா? ஆனந்தமாக உடலை விடுவீங்களா? இதை பற்றிய கவலை தான் இருக்கணும். பிரம்மா பாபா நாராயணனா பிறந்துட்டாரா, எங்கே பிறந்தாரு, இது நமக்கு தேவையில்லாத வேலை. நான் அவர் கூட பிறக்கணுன்றது தான் உங்களுக்கு தேவை. அதுக்கு நீங்கள் உங்களை அதிவேகமாக முயற்சி செஞ்சு தயார்படுத்திக்கணும். ஸோ இதைத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கும் போது அழகிற பெண்களை பார்த்து, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழங்க, இல்லை என்னை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களை பற்றி கவலைப்படுங்க. என்னை பற்றி நான் கவலைப்பட்டுக்கிறேன், உங்களை பற்றி நீங்கள் தான் கவலைப்படணும். என்ன பண்ணணும்? பாபாவை நினைவு பண்ணுங்க. நான் வந்திருக்கிறதே உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு தான். பாபா நினைவில் அனைத்தையும் மறந்தால் ஆனந்தமாக அழைச்சிட்டு போயிடுவார். பாபா ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தெரியுமா? ஏன்னா இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா பெரும்பாலும் பெண்கள் வந்து அழுவாங்க அம்மா வீட்டை விட்டு போகும்பொழுது. பாபா அழுதா விட்டுட்டு போயிடுவார், சரி நீ இங்கே இருன்ட்டு. சிரித்த முகத்தோடு போகணும். மனிதர்கள் தான் மானம் கெட்டவங்க இல்லையா? என்னடா வரமாட்டேன்னு அழகிற பொண்ணை போய் அழைச்சிட்டு போகிறோம், அது ஒரு கொடுமை தானே அது. ஸோ பாபா அப்படிலாம் பண்ணுறது கிடையாது. சிரித்த முகத்தோடு வர்றதுன்னா வா, அழுறதுன்னா அங்கேயே இருந்துக்கும். ஸோ அதுக்கு தான் நினைவு யாத்திரையிலே இருந்து இருந்து ஆனந்தமாகணும். கலியுகத்தின் அனைத்தையும் புத்தியினால் மறந்து தூய்மையாகணும். அவ்வளவு தான், வேறு எந்த கஷ்டமும் பாபா கொடுக்கறது கிடையாது. இன்னொரு விஷயம், பதித்த பாவனர் அவர் தானே, அப்போ அவரை தானே நினைக்கணும் இல்லையா? எல்லாத்தையும் கொடுத்தது நான் தான்னா அப்போ என்ன தானே நீங்கள் நினைக்கணும்? பக்தியில் கூட நீங்கள் பாட்டுக்கு எல்லாரையும் நினைவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ அதை தான் நம்ம ஜென்ரல் வீடியோவில் இந்துக்களுக்கு எவ்வளோ தாராள மனசு, எல்லாரையும் வணங்கிட்டு இருக்கிறாங்கன்னு போட்டோம். ஸோ அது மெயினாக பாபா குழந்தைங்களுக்காக அது அவசியம் பாருங்கள். மற்ற மதத்தினருக்கு, விஷ்ணு பக்தருக்கு, சிவன் மட்டும்தான் கடவுள்ன்றதை ஏற்க மறுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய செய்தி அதில் இருக்குது. இப்போ தூய்மை ஆக்குபவரை நினைத்தால்தான் தூய்மை ஆவீங்க, மற்றவர்களை நினைத்தால் தூய்மை இழக்கத்தான் செய்வீர்கள். ஸோ அதுக்கு ஈஸியான வழி பாபா சொல்கிறாரு, எங்கே போனாலும் உங்கள் அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, அவ்வளவு தான். ஸோ நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸில் எங்களுக்கு மேனேஜராக இருந்த ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா, அவங்க பெஞ்சில் அவங்க டேபிள் இருக்கும் இல்லையா, அதை ஒரு பூஜை ரூமாகவே ஆக்கி வச்சுருப்பாங்க. காமாட்சி அம்மன் விளக்கு, சாமி ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். அதேமாதிரி இப்போ கலாம் மாஸ்டர் நெப்போலியன் கல்யாணத்துக்கு போகும்போதும் சாமி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. முதல்ல என் சாமி அரேஞ்ச் பண்ணுவேன் இல்லையா? இங்கே எதுவுமே ஸ்தூலமாக எடுத்துகிட்டு போகிற விஷயம் கிடையாது, சூக்ஷ்மமாக பாபாவை கூடவே அழைச்சிட்டு போங்க. அதுவும் மூணாக நினைக்க சொன்னார். ஒருத்தர் இல்லை, நம்ம கூட மூணு பேர் இருக்கார், அப்பா, டீச்சர், சத்குரு இல்லையா? ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் நிற்க வைங்க, ஒருத்தரை முன்னாடி போக சொல்லுங்கள், பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போங்க. யார்கிட்ட வேணாலும் ஜாலியாக பேசிக்கிட்டே போங்க. தனிமையே கிடையாது, எப்போவுமே பாபா கூட இருக்கணும். அதான் சொல்கிறார், எங்கே போனாலும் என் நினைவிலே இருங்க, என் கூடவே இருங்க, என்ன அழைச்சிட்டு போங்க. எங்கே போனாலும் பாபா வராத இடம் இருக்குதா? கூப்பிட்ற நேரம்தான், நினைக்கிற நேரம்தான். 84 பிறவி சக்கரத்தின் ரகசியத்தையும் பாபா சொல்லிட்டார். இப்போ நீங்கள் செக் பண்ணணும், எந்த அளவிற்கு நீங்கள் பாபாவுடைய நினைவில் இருக்கிறீங்க. இது மட்டும் சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாபா நினைவிலே செய்யணும்னு ஆரம்பிக்கிறீங்க, அந்த வேலையை முடித்த பிறகு யோசிச்சு பாருங்கள், உண்மையிலே நினைவிலே தான் பண்ணிங்களா? இப்போ மாயை எப்படியெல்லாம் ஏமாத்திச்சு, அப்போ இன்னும் 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 வைராக்கியம். அதுக்கு தான் மெயினாக பாபா என்ன சொல்கிறாரு, சார்ட் எழுதுங்க. ஒரு ஸ்லேட்டை வாங்கி வச்சு ஸ்லேட்டில் நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு வெறியாகும், ஐயோ இன்னும் இவ்வளோ நேரத்தம் ஆகி இவ்வளோ கூட நினைக்கலையேன்னு தோணும்.
வேறு எதையுமே நீங்கள் நினைக்கக்கூடாது பாபாவை தவிர. இவ்வளோதான் முக்கியமான விஷயம். பெண்கள் தலையில் வச்ச பூவை எடுத்து போய் கடவுளுக்கு வைக்கக்கூடாதுன்னுவாங்க. அந்த மாதிரி கடவுள்னா அது கடவுளுக்கு மட்டும்தான். இப்போ நம்மையே மலராக்கி பாபா கிட்ட அர்ப்பணிக்கிறோம். இந்த மலர் யார் தலையிலும் சூடப்படாத மலர், அதாவது யாரையும் நினைக்காத மலர். அப்படி பரிசுத்தமாகி நம்மை பாபாவுக்கு அர்ப்பணிக்கணும். ஸோ பாபாவை நினைக்கிறது ரொம்ப ஈஸி. எதையும் நினைக்காமல் பாபாவை நினைக்கிறது இன்னும் ஈஸி. பலதை நினைக்கணும்னா தானே உங்களுக்கு கஷ்டம் உண்மையிலே. குழந்தை கொஞ்சம் பெருசானாலே தன்னுடைய அப்பா அம்மா இவங்க தான் ஞாபகம் வச்சுக்கும், நினைவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஆத்மாக்களாகிய நீங்கள் பாபாவுடைய குழந்தைங்கன்றத உணரணும். எதுக்கு பாபாவை நீங்கள் நினைக்கணும்? ஏன்னா இல்லையா, முதல்ல அவருடைய குழந்தைன்னு உணரணும். சரி, உணர்ந்தாச்சு, ஏன் நினைக்கணும்? ஏன்னா ஜென்ம ஜென்மமாக அவ்வளவு பாவம் சேர்த்து வச்சிட்டீங்க தலையில், அதை எல்லாத்தையும் நினைவுனால தான் எரிக்கணும் இல்லையா. குப்பையை கூட்டி எரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி அது குப்பை கூடிடுச்சு, நெருப்பு தான் பற்ற வைக்கணும். அந்த நெருப்பு தான் பாபாவுடைய நினைவு. அதனால தான் வினாடியில் ஜீவன் முக்தின்னு சொல்லப்படுது. இந்த நெருப்பெல்லாம் எரிச்சிட்டிங்கனால அந்த வினாடியே உங்களுக்கு ஜீவன் முக்தி தான். ஸோ எப்படி படிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் ஜீவன் முக்தி, அதாவது சொர்க்கத்தில் எப்போ வரீங்கன்றது. அதே மாதிரி எப்போ வரீங்க, என்ன பதவி அடைகிறீங்க, முக்கியமாக முக்திக்கு நினைவு இல்லையா. அப்போ ஞானத்தோடு சேர்ந்து நினைவு இருக்கணும் இல்லையா, ஞானத்தையும் நினைக்கணும். குறிப்பாக இப்போ சமீபமாக நான் நினைக்கிற ப்ராக்டிஸ் சொல்கிறேன் பாருங்கள். அவிக்த முரளியில் பாபா சொல்லியிருப்பார், முழுசாக பாபா கிட்ட சரண்டர் ஆகணும்னா மூணு விஷயம் கொடுத்துருக்கிறார். எண்ணம் சொல் செயலுக்கு, எண்ணம் உடல்ன்றதை மறந்து ஆத்மான உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எண்ணத்திற்கான வேலை. வாய்க்கான வேலை ஞான ரத்தினங்களை மட்டுமே ஊதிருக்கணும், அதையும் இனிமையான வார்த்தைகளாக இருக்கணும். ஏன்னா பாபா சொல்லியிருக்காரு, அந்த இனிமைத்தன்மையை அனுபவம் பண்ண வைக்காமல் நீங்கள் கொடுக்குற செய்திக்கு பேர் சேவை கிடையாதுன்ட்டு இல்லை. அந்த அன்பை அவங்க அனுபவம் பண்ணணுன்ற, அப்போ தான் அது சேவைன்ற. ஸோ இது வாய்க்கான வேலை. அடுத்தது செயலுக்கான வேலை. பாபா சொல்கிறாரு, நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து மற்றவர்கள் செய்கிற மாதிரி முன்னுதாரணமாக என்னுடைய காரியங்கள் இருக்கணும். ஏன்னா நான் செய்கிறத பார்த்து அவங்க செய்வாங்க. அடுத்தது, நான் செய்யும் அனைத்திற்கான பலனை நானே அனுபவிப்பேன். தப்பு பண்ணால் தண்டனையும் உண்டு, நல்லது பண்ணால் நன்மையும் உண்டு. நீங்கள் நல்லது செய்கிறத பார்த்து மற்றவர்களும் நல்லது செய்தால் நடத்தையின் மூலமாக பாபாவை வெளிப்படுத்திய புண்ணியமும் உங்களை சேரும். அதே நீங்கள் தவறான செயலை செய்து உங்களை பார்த்து ஒருத்தர் கெட்டு போனால் அவர்களை கெடுத்த பாவமும் உங்களுக்கு சேரும். நீங்கள் செய்த பாவம் இல்லாமல் அதுவும் வேற சேர்ந்துக்கும். ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், ஞானத்தை நினைவு பண்ணுங்க. இதுதான் சம்பூர்ணமாக பாபா கிட்ட சரண்டர் ஆகுறதுன்ற. படிப்பை வைத்துத்தான் ஜீவன் முக்தி, நினைவை வைத்துத்தான் முக்தி. ஆயுளும் நினைவின் மூலமாக தான் அதிகரிக்கும். எந்த அளவுக்கு நினைவிலேயே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மை ஆவீங்க இல்லையா. இப்போ எந்த அளவுக்கு தூய்மை ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவுடைய ஆயுள் அதிகரிக்குது, ஆரம்பத்திலே பிறந்துடுவோம். எந்த அளவுக்கு ஞானம் ஆழமாக தாரணை ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தெய்வீக குணங்கள் நிரம்பும். அந்த குணத்தின் ஆதாரத்தில் தான் உங்களுக்கு என்ன பதவின்னு நிர்ணயிக்கப்படுது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறீங்களோ, இந்த படிப்பில் கவனம் கொடுக்குறீங்களோ, அந்த அளவிற்கு மிக உயர்ந்த பதவியை நீங்கள் அடைய முடியும்.
மற்றபடி பாபா ஒன்றும் உங்களை பிஸ்னஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. சரீர நிர்வாகத்துக்கு என்ன பண்ணணுமோ தாராளமாக பண்ணுங்கள், அதை தடுக்கலை பாபா. ஆனால் இரவு பகலாக நீங்கள் செய்கிற பிஸ்னஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு தானே இருக்கிறீங்க. நிறைய பிஸ்னஸ்மேன் சபரிமலைக்கு மாலை போட்டு போனாலும் அங்கேயும் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உடல் சபரிமலையில் இருந்தாலும் புத்தி எங்கே இருக்குது? பிஸ்னஸில் இருக்குது. அதே மாதிரி பாபா ஆன்மீக பிஸ்னஸ் கொடுத்துருக்கிறார். அப்போ இரவு பகலாக இதிலேயே இருக்கணும். இந்த பிஸ்னஸே நினைவின் மூலமாக தான் பண்ணுறோம். அப்போ இந்த பிஸ்னஸில் லாபம் வருதா நஷ்டம் வருதான்றதில் கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லை? அதுக்கு தான் பாபா சொல்கிறார், உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்க. உங்களுடைய 84 பிறவிகளின் சக்கரத்தை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிற. என்னை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் நீங்கள் சதோப்பிரதானமாக ஆக முடியும். ஸோ அதுக்கு தான் பாபா அவரையே நினைவு பண்ணிகிட்டு இருக்க சொல்கிற. சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் எப்படி புதியதாக சதோப்பிரதானமாக இருந்தோமோ அதே மாதிரி ஆகிட்டு இருக்கிற அப்படின்ற நினைவோடு பாபாவை நினைவு செய்யணும். சும்மா லட்சியமே இல்லாமல் ஹடயோகி மாதிரி நினைக்கிறது கிடையாது. அந்த லட்சியமும் சதா ஞாபகம் இருக்கணும். உங்களுடைய இந்த உடல்ற ஆடை இப்போ பழசாயிடுச்சு. புத்தம் புதிய சதோப்பிரதான ஆடையை அடைய போகிறீங்க. ஸோ இதுதான் இந்த ஞானத்தின் சாரம். இது உங்கள் புத்தியில் எப்பவுமே இருக்கணும். இல்லை இந்த உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்க போகிறோம், புத்தம் புதிய உடலை சத்தியுகத்தில் எடுக்க போகிறோம், அதற்காக தூய்மை ஆகிட்டு இருக்கிறேன். இதன் மூலமாகத்தான், இதை ஞாபகம் வச்சுக்கிறதன் மூலமாகத்தான் அளவற்ற நன்மை உங்களுக்கு அனுபவமாகும். இல்லையா, என்னென்ன பிராப்தி அடைஞ்சிங்கன்றதை திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கும்போது தான் அந்த ஆனந்தம் வருதுன்றார். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த எல்லைக்குட்பட்ட கவர்ச்சிகளில் சிக்காமலும் இருக்க முடியும். ஸ்கூலில் நிறைய பாடங்கள் இருந்தாலும் நாம் இங்கிலீஷில் நிறைய மார்க் எடுப்போம். ஏன்னா இங்கிலீஷ் தான் முக்கியமான மொழியாக இருக்குது. இங்கிலீஷ்காரங்களுடைய ராஜ்யம்தான் இருந்தது உலகம் முழுவதும், குறிப்பாக பாரதத்தில். ஸோ அதனால் இங்கிலீஷ் அதிகமாக பயன்படுத்தப்படுது. நிறைய பேருக்கு தமிழை பார்த்தாலே கடுப்பாக இருக்கும், அதிலும் குறிப்பாக இந்த இலக்கணம் இலக்கியமெல்லாம் சுத்தமாக புரியாத பாஷையை படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இங்கிலீஷ் ஹிந்தியை படிச்சுட்டு போயிடலான்னு தோணும். இப்போ கூட பாரதவாசிகள் ஆங்கிலேயர்களுக்கு கடன்பட்டு இருக்கிறாங்க. ஸோ எவ்வளவு தான் ஒருத்தர் பாரதத்தில் பணக்காரராக இருந்தாலும் அரசாங்கமே கடனாக தான் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அரசாங்கம் கடனாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? பாரதவாசிகள் கடனாக இருக்கிறாங்க, கடன்பட்டிருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். மனிதர்கள் தாங்கள் கடன்பட்டு இருக்கிறோன்ட்டு சொல்லுவாங்க தானே? இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறீங்க அப்படின்னாலே எல்லா கடனில் இருந்தும் விடுபடுறீங்க, அனைத்தும் நிரம்பியவராக ஆகிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லையா, இந்த கடன்லேருந்து நீங்கள் விடுபடணும் இல்லை? ஸோ அதுக்குத்தான் நம்ம ராஜ்யத்தை நாம் ஸ்தாபனை பண்ணுறோம், அனைத்தும் நிரம்பியவராக. பிறகு அடுத்த அரை கல்பம், அதாவது சொர்க்கத்தில், யாருக்கும் நாம் கடன்பட்டு இருக்க மாட்டோம். அழுக்கான உலகத்தின் எஜமானர்கள் தான் கடனில் இருக்கிறாங்க. இப்போ நாம் எல்லோரும் கடனாளியாக இருக்கிறோம், இந்த அழுக்கான உலகத்தின் எஜமானர்களாக இருக்கிறோம். மனிதர்கள் பாரதத்தின் மகிமையை பாடுறாங்க, எங்களுடைய பாரதம் இப்படி, எங்களுடைய பாரதம் அப்படி அப்படி இப்படின்னு மகிமை பாடுறாங்க. ஆனால் உண்மையிலே அவ்வளோ பெரிய பணக்காரராக நாம் ஒரு காலத்தில் இருந்தோம்,
இளவரசன் இளவரசியாக இருந்தோம். அப்படிப்பட்ட உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம் அப்படின்னு இப்போதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். மறுஜன்மம் எடுத்து எடுத்து எப்போ அழுக்கானுமோ அப்போதான் கடனாளியாகவே ஆனும். ஸோ இந்த விளையாட்டுடைய ரிசல்ட்டை பாபா சொல்கிறார். என்ன ரிசல்ட்? நாம் தங்க யுகத்தில் எவ்வளவு பணக்காரராக இருந்தோம் அப்படிங்கிறத நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அப்படி உங்களை பணக்காரராக ஆக்குனது யார் பாருங்கள். சொர்க்கத்தின் இளவரசன் இளவரசிகளாக இருந்தோம் அப்படிங்கிறது எவ்வளோ சாதாரண விஷயமா? அது உலகத்துக்கே எஜமானராக இருந்தோன்றது ஞாபகம் வந்து இப்போ அனைத்தையும் இழந்ததும் இல்லாமல் கடனாளியாக வேற இருக்கிறோம். பார்த்தீங்களா ரிசல்ட்டு? என்ன ரிசல்ட்? இப்போ அதை யோசிக்கணுன்றார். சொர்க்கத்தில் எஜமானனாக இருந்ததை யோசிங்கன்றார். ராம சீதை ராமரை பிரிந்து ராவணன் சிறையில் இருக்கும்போது ராமரோட வாழ்ந்த காலங்களை நினச்சிக்கிட்டே இருப்பான். ஸோ அதை நினைக்கணும். அப்போ அந்த ஒரு ஏக்கம் வரணும், நான் எப்படி இருந்திருப்பேன். ராணி மாதிரி இல்லை, ராணியாகவே இருந்தேன், ராஜாவாகவே இருந்தேன், இளவரசன் இளவரசியாகவே இருந்தேன். நம்ம இப்போ இந்த கலியுகத்திலே நம்ம குழந்தை பருவம் ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னும்போது சொர்க்கம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இயற்கை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அது 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 வரும்பொழுது தான் நமக்கு இதன் மீது ஒரு வைராக்கியம் வரும். எவ்வளவு பணக்காரராக தங்க யுகத்தில் நாம் இருந்தோம், யார் நம்மளை அப்படி ஆக்குனது? குழந்தைங்க ஆக்குனார். சரி, பாபா ஆக்குனார். குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா நீங்கள் எங்களை எவ்வளவு பணக்காரராக ஆக்குனீங்க பாபா. ஒரே ஒரு பாபா மட்டும்தான் உங்களை இவ்வளோ பணக்காரராக ஆக்க முடியும். ஆனால் உலகத்தில் யாருக்குமே இந்த ரகசியங்கள் தெரியாது. லட்சக்கணக்கான வருடங்கள் அப்படின்னு சொன்னதுனால எல்லாம் மறந்து போச்சு. நாம் ராஜாவாக இருந்தது மறந்து போச்சு, நம்மளை ராஜாவாக பாபா ஆக்குனது மறந்து போச்சு, எதுவுமே யாருக்கும் தெரியாது இப்போ. ஸோ நேற்று வந்து துஷ்யந்த் ஸ்ரீதரோடைய ஒரு பேட்டி பார்த்தோம், ஒன்றுமே இல்லை. ராமாயணம் எழுதியிருக்காரு, எவ்வளோ விஷயம் அதில் இருக்குது, எழுதினவருக்கே தெரியல அதில் என்ன ரகசியம் இருக்குதுன்ட்டு. கேட்டால் ஒரு ஒரு ஸ்லோகன்லேயும் முதல் எழுத்து எடுத்து போட்டால் காயத்ரி மந்திரம் வரும். அடப்பாவி. ஸோ இதிலேருந்து தெரியுது பாருங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. வேதசாஸ்திரம் படித்தவங்களுக்கு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? கடவுளுடைய ஞானம் இருக்க எதுக்கு வேணாலும் உங்களால் விளக்கம் சொல்ல முடியுன்றார். என்ன லட்சியம்னு கேட்டாங்க. எதுக்கு ராமாயணம் படிக்கணும்? இல்லை நம்மளுக்கு முன்னாடி அவங்களும் கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் அடையிறதுக்கும். ஸோ மனிதர்களுக்கு ஒன்றுமே தெரியல, ஆனால் நாம் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறோம். நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பில்லியனர் மில்லியனரை மாதிரி மல்டி மில்லியன் தடவை பணக்காரர்களாக இருந்திருக்கிறோம். மல்டி மில்லியன் என்ன சொல்கிறது, அத்தனை மடங்கு இப்போ இருக்கிறவர்களை விட பணக்காரர்களாக, ரொம்ப ரொம்ப தூய்மையானவர்களாக, ரொம்ப ரொம்ப சந்தோஷமானவர்களாக இருந்தோம். சொர்க்கத்தில் பொய் புரட்டு பாவம் எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்த உலகத்தையும் வென்று இருந்தீங்க. சிவபாபா நீங்கள் கொடுத்ததை யாருக்கு யாருமே எங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு பாடப்படுது. இதெல்லாம் நம்ம பாபா கூட பேசிக்கிட்டே இருக்கணும், பாபாவுடைய மகிமை பாடிக்கிட்டே இருக்கணும். அதான் சொல்கிறார், அந்த பிராப்திகளை நினைக்க நினைக்க தான் சந்தோஷம் வரும்ன்றார். இவ்வளோ அடைஞ்சு பாபா குப்பையில் அத்தி வர்றதற்கோ இல்லை சேத்துக்குள்ளே இருந்தால் மாதிரி என்னை எடுத்து குளிப்பாட்டி தினம் தினம் ஞானத்தில் அபிஷேகம் பண்ணி கோபுரத்தின் உச்சத்தில் கலசமாக வச்சிருக்கிறியா பாபா. இப்படியெல்லாம் பாபா கூட பேசணும். ஆனால் என்னால் திருப்பி உனக்கு எதுவுமே செய்ய முடியாதே பாபா. செஞ்சாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார். ஏற்றுக்கிறாருன்னா திருப்பி கொடுக்கறதுக்கு ஏற்றுக்கிறார். அதுவும் நான் கொடுத்தேன்னு நினச்சா அதுவும் கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம். பக்தியிலே சொல்லுவாங்க, நான் கொடுக்குறேன்ற எண்ணம் இருக்கக்கூடாதுன்ட்டு.
ஸோ அரை கல்பத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பலம் யாருக்கிட்டையாவது இருக்குதா? சொல்லுவாங்கள, தங்கச்சி நான் உன்னை பார்த்துக்கிறேன், மனைவி நான் உன்னை பார்த்துக்கிறேன், அப்பா நான் உன்னை பார்த்துக்கிறேன். எவ்வளோ நேரம்? அதிகபட்சம் அந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும். அதுவும் அது வரைக்கும் நீங்களே இருப்பீங்களான்னு தெரியாது. ஆனால் அரை கல்பம் எந்த உடல் எடுத்தாலும் நீங்கள் ஆனந்தமாகவே இருப்பீங்க. அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்குற பக்தி மார்க்கத்தில் கூட நிறைய சந்தோஷத்தை அனுபவிச்சிங்கன்றார். இல்லையா, 3500 வருடம் சந்தோஷன்றார். வெறும் 1500 வருடம் தான் துக்கமே. இப்போ யோசிச்சு பாருங்க, அளவற்ற சந்தோஷம் இருந்தது, அளவற்ற செல்வம் இருந்ததா? இல்லாட்டினா அவ்வளோ பெரிய கோயிலெலாம் கட்டியிருக்க முடியுமா? எவ்வளோ வைர வைடூரியங்கள் இருந்தது. பிறகு உங்களுக்கு பிறகு வந்தவர்கள் கைக்கு அது போயிடுச்சு, கொலை அடிச்சுட்டு போயிருப்பாங்க எப்படியோ. ஆனால் சொர்க்கத்தில் இருந்ததை இப்போ உங்களால் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ இப்போ லண்டன் ராணி இந்தியாவிலிருந்து கொள்ளையடித்து போன அந்த கோஹினூர் வைரத்தை அந்த அந்த கிரீடத்தையே போடலை, கிரீடத்தை போடலையா அல்லது வைரத்தை மட்டும் தனியாக கைட்டு வச்சுட்டாங்களான்னு தெரில. அப்போ என்ன அர்த்தம்? அதை அணிவதற்கான தகுதி அவர்களுக்கு இல்லை, அவங்கள அறியாமலே அதை பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உங்களால் இப்போ பார்க்க முடியுது. பூஜைக்க தகுந்த தேவதைகளாக இருந்தீங்க, பிறகு பூஜாரி ஆகிட்டீங்க. பூஜைக்க தகுந்த ஆத்மாக்களாகிய நீங்களே தான் இப்போ பூஜாரி ஆகி இருக்கிறீங்க. பாபா ஒருபொழுதும் பூஜாரியாக ஆகிறதே கிடையாது. பூஜாரிகளின் உலகத்துக்குள்ளேயே அவர் நுழையிறது கிடையாது. சாரி, பூஜாரிகளின் உலகத்தில் தான் அவர் நுழையிறார், இல்லையா, சொர்க்கத்தில் அவர் வர்றது கிடையாது. ஸோ இப்போ தான் எல்லாம் பூஜாரிகளாக இருக்கிறாங்க. ஆனால் பூஜாரிகளின் உலகத்தில் நுழைந்தாலும் பாபா எப்பவும் பூஜைக்கு தகுந்தவராகவே பரிசுத்தமானவராகவே இருக்கிறார். அவர் மேலே சின்ன அழுக்கு கூட ஒட்டுறது கிடையாது. அதனால் அவர் ஒருபொழுதும் பூஜாரியாக ஆகிறது கிடையாது. அவருடைய வேலை பூஜாரியாக இருக்கிற உங்களை மீண்டும் பூஜைக்க தகுந்தவராக மாற்றுறது தான். ராவணனுடைய வேலை உங்களை மீண்டும் பூஜாரியாக மாற்றுறது தான். அதனால தான் ராவணனை தீவிர சிவபக்தன்னு சொல்கிறாங்க. நம்மளை பக்தனாக மாற்றுறது. ஆனால் உலகத்தில் யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. நீங்களும் மறந்துட்டீங்க. பாபா தினம் தினம் புரிய வைக்கிறார். ஸோ யாரை வேண்டுமானாலும் ஏழையாகவோ பணக்காரனாகவோ ஆக்கிறது பாபா கையில் இருக்கிறது. நீங்கள் சேவை செய்தாலும் நினைவில் இருந்தாலும் 100% கேரண்டி கிடையாது நீங்கள் பணக்காரர் ஆவீங்கன்ட்டு. ஏன்னா அந்த மனநிலை எல்லாத்தையும் யோசித்து அவர் பண்ணுவார். நான் பண்ணுறேன்ற உணர்வு இருக்குதா, அங்கே மார்க்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்றத சொல்கிறார். ரொம்ப பெரிய எச்சரிக்கை இன்றைக்கி முரளியிலே இது தான். பாபா கையில் இருக்குதுன்றார் குரானில் சொன்ன மாதிரி. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, யார் இப்போ பணக்காரர்களாக இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஏழை ஆகியே தீரணும். ஏன்னா பணக்காரராக இருக்கிறவங்க தான் வந்து நிறைய காசு கொடுப்பாங்க யஜ்யத்துக்கு. ஆனால் அதை விட அதிகமாக சொல்லியும் காட்டுவாங்க. நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க, அது இருக்குது இல்லை, அது நான் தான் பாபாவுக்கு கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன், அவ்வளோதான், அது போதும் அவங்க ஏழை ஆகிறதுக்கு. அவ்வளோ கொடுத்தும் ஏழை ஆகிறாங்க பாருங்கள். அவங்களுடைய பாகமே அப்படி இருக்குது, அவர்களால் இங்கே இருக்க முடியாது, இல்லையா. பணம் காசெல்லாம் கொடுப்பாங்க, ஆனால் இங்கே வந்து அந்த ஞானத்திலேயே மூழ்கி கிடக்க மாட்டாங்க. கேட்பாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க, பட் முழுசாக பாபாவுக்கு அர்ப்பணம் ஆகிறது அப்படிங்கிறது இருக்காது. அவ்வளோ அகங்காரம் இருக்கும் பணக்காரர்களுக்கு, நான் யார் தெரியுமா அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். நான் இவ்வளோ சம்பாதிக்கிறவன், இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறேன், எனக்கு இது இருக்குது அது இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவர்களுடைய அகங்காரத்தை உடைக்கிறதுக்குத்தான் பாபா சொல்கிறாரு. பாபா கிட்ட எதையாவது கொடுக்க வரீங்கன்னா பாபா சொல்லுவார், எனக்கு அது தேவையில்லை,
அதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாராம். அவங்களுக்கு எப்படி இருக்கும், எனக்கு தேவைப்படும் பொழுது நான் கேட்டுக்கிறேன், ஏன்னா அதனால் எந்த பயனும் இல்லைன்னு பாபாவுக்கு தெரியுது. ஸோ ஏன்னா அவங்கக்கிட்ட வாங்கினா கூட திருப்பி கொடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ அகங்காரம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் கொடுக்கறத ஏற்றுக்கதும் ஏற்றுக்காததும் பாபா கையில் இருக்குது. வெறும் காசை வச்சுட்டு பாபா என்ன பண்ண போகிறாரு, பாபாவுக்கு காசே தேவை கிடையாது. கட்டடங்கள் கட்டப்படுறதும் குழந்தைங்களுக்காக தான். நீங்கள் பாபாவை சந்திக்க வரீங்க, பிறகு நீங்கள் போகணும். இங்கேயே எப்பவும் இருக்க போகிறது கிடையாது, இல்லை சந்திச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு சென்டருக்கு போய் சேவை செய்யணும். ஸோ பாபாவுக்கு காசு கிடையாது, காசு தேவை கிடையாது, வரீங்க நீங்கள் போயிடுறீங்க அவ்வளோதான். அதே மாதிரி பாபா ஒன்றும் பாதுகாப்புக்காக மிலிட்ரி பாம்லாம் ஒன்றும் இங்கே தயாரித்து வச்சுருக்க போகிறது கிடையாது, ஆனால் பாபாவுக்கு எந்த செலவும் கிடையாது. உலகத்துக்கு எஜமானர்களாக நீங்கள் தான் ஆக போகிறீங்க. யுத்த மைதானத்தில் நீங்கள் தான் இப்போ இருக்கிறீங்க. மாயையோட யுத்தம் பண்ணுறதும் பாபா கிடையாது, நீங்கள் தான். வழியைத்தான் பாபா சொல்கிறார். ஸோ அந்த யுத்தத்தில் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். நம்ம பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவங்க யாகத்துக்கு முன்னாடி இருந்துட்டு நைட்டெல்லாம் ஏதாவது மந்திரத்தை சொல்லி எதையாவது யாகத்தில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கு அதுவும் கிடையாது, நினைவு நினைவுன்ற நெருப்பு தான். ஸோ பாபா நமக்கு கொடுக்குற கட்டளை, என்னை நினைவு செய்யுங்க உங்களுக்கு எவ்வளவு சக்தி வரும், உங்களுடைய தர்மம் அளவற்ற ஆனந்தத்தை கொடுக்குது இல்லை. அந்த தர்மத்தில் நிலைத்திருக்கும் பொழுது தான் ஆனந்தமே. பாபாவோ சர்வசக்திவான், அவருடையவராக ஆகியிருக்கிறீங்கன்றது எவ்வளோ பெரிய போதை இல்லையா. அங்கே ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம், ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போவே நம்ம அந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் தான். பட் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதை அடையிறோன்ற அந்த ஆனந்தம் இருக்குது பாருங்க இல்லையா. இது இந்த இதுக்காக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னும் போதே சந்தோஷம் தானே. அதுமாதிரி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு செலக்ட் ஆயாச்சு, நாராயணன் ஆகிறதுக்கே நீங்கள் செலக்ட் ஆயாச்சு அப்படி நினைங்க. அப்படி நினச்சா தான் அந்த போதை இருக்கும். அந்த போதையில் தான் கலியுகத்தின் எதையும் நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. நீங்கள் அவருடையவராக ஆகியிருக்கிறீங்க. எல்லாமே நினைவு யாத்திரையை பொறுத்து தான். நீங்கள் எப்படி மாடு வந்து புல்லை சாப்பிட்டுட்டு தனியாக உட்காந்து அசப்போடுதோ, அந்த மாதிரி பாபா சொன்னதை எல்லாம் திரும்ப அசப்போட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் உங்களுடைய வேலை, இதுதான் யோகா. பாபா என்ன சொன்னார், என்ன சொன்னார், இன்றைக்கி என்ன சொன்னார், நேற்று வாரதானத்தில் என்ன சொன்னார், அவைத்த முறையில் என்ன சொன்னார், இதெல்லாம் என்கிட்ட அவர் பேசினது, என் காதலன் பேசினது. லவ்வர் பேசுனதை போட்டு போட்டு கேட்பாங்கள்ல அந்த காலத்துலலாம் வந்து. இப்போ ஒரே நேரத்தில் 10 பேரை லவ் பண்ணுறதுனால அது தெரியாது, பட் அப்போல்லாம் வந்து லெட்டர் எழுதுவாங்க, அந்த லெட்டர் அப்படியே பொக்கிஷமாக வச்சுருப்பாங்க. அதில் ஒன்றுமே இருக்காது பெருசாக, பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்பெஷல். ஆனால் பாபாவுடைய லவ் லெட்டரில் எவ்வளோ இருக்குது, இப்போ எவ்வளோ அதை அசப்போட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லையா. பாபா சொல்கிறார் பாருங்கள், இன்றைக்கி நான் நினச்சாதான் கொடுப்பேன், என் கையில் இருக்க நீ பண்ணதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன்னு தெரியுமா உனக்கு இல்லை. பாபாவுக்கு கொடுக்குற விதத்தில் கொடுத்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்வார். இது சொல்லுவாங்க, கண்ணப்பன் கரியை ஊட்டினார் அவர் ஏற்றுக்கிட்டார்னு தெரியுமா உங்களுக்கு? அது இருக்குல்ல, மனித வழி இஷ்டத்துக்கு கலந்து விடுறது. ஸோ பாபா சொன்னதையெல்லாம் மனதில் அசப்போட்டுக்கிட்டே இருக்கணும். மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் அப்படியே வாயை அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அசப்போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த ஞானத்தை. பாருங்கள், சாதாரணமாக நடக்கிற ஒரு நிகழ்வை வச்சு எவ்வளோ பெரிய செய்தியை பாபா நமக்கு சொல்கிறார். ஆலமரத்துடைய உதாரணம் சொல்கிறாரு, மாடு அசைப்படுற உதாரணத்தை சொல்கிறாரு. ஸோ இந்த ஞானத்தின் விஷயங்களை அதிகமாக நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறார். இதுதான் மெயினே.
நம்ம பாபா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ஒன்றும் இல்லை, கேட்டதையே நீங்கள் அசை போட மாட்டீங்க. புதுசாக தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க இல்லையா? உலகம் எப்போ அழியும், கிருஷ்ணர் எப்போ பிறப்பார், தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? உன்னை நான் நாராயணனாக ஆக சொன்னேன், மற்றவங்க எப்போ நாராயணன் ஆவீங்க ஆவார்னு கவலைப்பட சொல்லலை. ஸோ சொன்னதை அசை போட்டுட்டுருங்க. பாபா சொல்கிறார், மன்மனாபாவ இதன் மூலமாக தான் நீங்கள் சதவ பிரதானமாகறீங்க. ஸோ இங்கே மன்மனாபன்றது பாபாவை நினைக்கிறது மட்டும் இல்லை, ஞானத்தை நினைக்கிறதும் சேர்த்து தான். இதன் மூலமாக தான் சதவ பிரதானமாக ஆகிறீங்க. உங்களுடைய லட்சியம் எதிரில் இருக்குது, லக்ஷ்மி நாராயணன் ஆகணும், பரிசுத்தமாகணும், சதவ பிரதானமாகணும், அனைத்து குணங்களிலும் நிரம்பியவராக, 16 கலைகள் நிரம்பியவராக ஆகணும். கண்டிப்பாக இந்த உணர்வு உங்களுக்குள்ள வரணும். 16 கலைகள் நிரம்பியவராக இல்லை, அழகிய முகம், நிலவு போன்ற முகம் இப்படிலாம் வர்ணிப்பாங்க. இங்கே நிலவு மாதிரி அனைத்து கலைகளும் நிரம்பியவராக ஆகணும் நம்ம. ஸோ அப்போ 16 கலைகள் நிரம்பியவர் ஆகணுன்ற எண்ணம் இருக்கிறவங்க கோபப்படுவாங்களா? யாருக்காவது துக்கம் கொடுப்பாங்களா? நிந்தனை பண்ணுவாங்களா? எந்த பாவக்காரியமும் நீங்கள் பண்ணக்கூடாது. சாப்ப நான் அந்த அளவுக்கு நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், எந்த பாவம் பண்ணிடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனம் இருக்கணும், எண்ணத்தினால கூட. ஏன்னா எண்ணத்தில் வர பாவம் வாய் வழியாக வந்துடும். ஒரு நாள் ஒருத்தரை பற்றி தப்பாக நீங்கள் ஏதோ ஒன்று கேள்விப்பட்டதை மைண்டில் வச்சுக்கிட்டாலே ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்கள் வாய் வழியாக வந்துடும். ஸோ அதனால்தான் தவறான விஷயங்களை கேட்கவே கேட்காதீங்கன்னு பாபா சொல்கிறேன். எந்த தவறான காரியங்களையும் நீங்கள் செய்யக்கூடாது. தேவதைகள் தான் நம்பர் 1. முயற்சி செய்து தான் இவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. தேவதைகள் பரமோ அஹிம்சா தர்மத்தை சார்ந்தவர்கள் இல்லையா, மிக உயர்ந்த தர்மம், உண்மையான அஹிம்சை, இரட்டை அஹிம்சாதாரிகள் இந்த தேவதைகள். காமம்ன்ற வாழும் செலுத்த மாட்டாங்க, மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் எண்ணத்தினால கூட துக்கமும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஆகிட்டு இருக்கிறேன், அதுதானே என்னுடைய லட்சியம், நம்பர் 1 இல்லை அவங்க. ஸோ அப்படி நாம் ஆகணும். அதாவது நிலாவில் முதல்ல கால் வச்சது நெயில் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை கூட போனவரா, அது முக்கியம் இல்லை. சொர்க்கத்தில் முதல்ல கால் வச்சது நான், நாங்கள், எங்கள் தர்மம், அந்த போதை இருக்கணும். ஸோ ஒருவரை கொலை செய்வது வன்முறை, இம்சை. பாபா புரிய இல்லையா? உடனே கொலை பண்ணா என்ன, வார்த்தையினால் கொலை பண்ணா என்ன, ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? நீங்கள் சொல்கிற வார்த்தையே மனிதனை கொன்னுடும். நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து பாபா புரிய வைக்கிறார். ஸோ குழந்தைங்க உள்நோக்கு முகமுடையவராக ஆகி உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. இதுவரைக்கு இந்த நினைவு யாத்திரையில் எவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், அந்த நாராயணன் பதவியை நோக்கி எவ்வளோ தூரம் போயிருக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த மாதிரி ஆகியிருக்கிறோம் அப்படின்னு உள்நோக்கு முகமுடையாராகி செக் பண்ணுங்க. வெளியில் உலகமே கிடையாது, வெளி உலகம் மாயின்னு வாங்க இல்லையா, அது ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாங்க, உலகம் இருக்குது தான், ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் வெளி உலகம் கிடையாது. நான் மட்டும்தான், நான் பாபா மூணாவது யாரும் இல்லை. சுற்றி என்ன நடந்தாலும் பாபாவுடைய நினைவிலே இருக்கிறேண்ணா. இப்போ பாருங்களேன், உலகம் அழியும்போது எல்லாம் பயப்படுவாங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அப்படி தான், வெறும் பாபா நினைவிலே இருந்து தூய்மையாகி போயிட்டு இருக்கிறேன். இந்த உடலில் இருந்து பாபா, இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க, நான் இறந்து ஒரு இடத்துல போய் யோகா பண்ணுவேன், ஆனால் அது முடியாது. ஏன் முடியாதுன்னா, எது ஞாபகம் வருதோ அந்த இடத்துக்கு டக்குன்னு ஆத்மா போயிடும். இங்கே உங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் நீங்கள் அங்கே போக முடியாது. ஸோ அப்போ உடலில் இருக்கக்கூடிய அந்த, அதுக்காக தான் உடம்பு கொடுத்து வச்சுருக்கிறார். உடம்பில் இருந்துக்கிட்டே நீங்கள் தூய்மை ஆகணும், உடம்பை விட்டெல்லாம் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அப்போ உள்நோக்கு முகமுடையவராக ஆகி நான் எந்த அளவுக்கு பாபா நினைவில் அந்த போதையில் இருக்கிறேன், இந்த உலகத்தின் விஷயத்தை ஃபுல்லாக மறந்துருக்கிறேன்னு செக் பண்ணுங்கள். நான் பாபாவை நினைவு பண்ணுறேன்னா எவ்வளோ நேரம் நினைவு பண்ணுறேன் அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுடைய புத்தி, உங்கள் மனசு பாபா கிட்ட எந்த அளவுக்கு ஈடுபட்டு இருக்கணும் அப்படின்னா,
ஒருபொழுதும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சினிமா பாட்டு ஒன்று வரும், ராமராஜன் படம் கரகாட்டக்காரனில், மறந்தால்தானே நினைக்கணும் மாமான்ட்டு, நினைவே நீதானே என் மாமான்ட்டு வரும். மனிதர்களை நினைச்சு அப்படி பாடுறாங்க. ஸோ அப்படி ஒருபொழுதும் அவரை மறக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய நினைவு பாபா கிட்ட இருக்கணும். அப்போ தான் இந்த ஆனந்தமே, அப்போ தான் நடக்கிறதெல்லாம் பாபா பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்ற உணர்வே உங்களுக்கு வரும். இல்லாட்டினா யாரோ மனிதர்கள் பண்ணாங்கன்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க பாபாவே பண்ணியிருந்தாலும். எல்லையற்ற தந்தை சொல்கிறார், குழந்தைகளே நீங்கள் என்னுடைய குழந்தைங்க, ஆத்மாக்கள் எல்லோரும் அனாதியாக நீங்கள் தான் என்னுடைய குழந்தைகள். எத்தனை உடல் எடுத்தாலும் நீங்கள் என் குழந்தை, சொர்க்கத்தில் நாராயணன் ஆனாலும் நீங்கள் என் குழந்தை தான். ஸோ வெளியில் அந்த உலகியல் காதலன் காதலிகளுடைய நினைவு வந்து ஸ்தூலமான உடல் மீது உள்ள நினைவு. ஆனால் அதில் கூட எங்கேயோ இருப்பாங்க, ஆனால் காதலி என்னமோ முன்னாடியே இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம், காதலன் முன்னாடியே இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பேசி பேசி பழக்கமாகி அவன் விட்டுட்டு போயிட்டான்னா மென்டல் ஆகிடுவாங்க. அப்படியே எத்தனை வருடம் கழிச்சு, இல்லையா, ஒரு சகோதரி 50 வயசில் வந்து 18 வயசில் ஒருத்தன் என்னை லவ் பண்ணி ஏமாற்றிட்டான்ட்டு இப்போ வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஆகி டைவர்ஸ் ஆகியும் அதை மறக்க முடியல அவங்களால. அவனுக்கு 70 வயசு இப்போ. ஸோ அப்போ மனிதர்களை நினைத்தால் மறக்கிறது எவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி என்னை நினைவு செய்கின்றார், மறக்கவே முடியாத அளவுக்கு என்னை நினைவு செய்கின்றார். ஏன்னா பாபாவை நினைக்க நினைக்க உனக்கு ஆனந்தம், மனிதனை நினைக்க நினைக்க உனக்கு பெருந்துன்பம். ஏன்னா அழியக்கூடியவன் என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக அழிஞ்சே ஆகணும். அப்போ துடிப்பீங்க. ஸோ அவங்க ஒருவருடைய ஒருவர் நினைவிலேயே குடிப்பாங்க, சாப்பிடுவாங்க, குளிப்பாங்க, எல்லா காரியமும் அந்த போதையிலேயே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான், காலேஜுக்கு போக மாட்டான், அந்த பொண்ணை பார்க்க போகிறன்ற உணர்வு தான் அவனுக்கு இருக்கும். அது வரைக்கும் லேட்டாக போகிறவங்க கூட எப்போ அந்த மாதிரி லவ்வில் மாட்டினானோ அல்லது பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிட்டாலோ கரெக்டாக போய் அதுக்கு முன்னாடி டைமே போயிடுவான். அதுக்கு முன்னாடி 1000 ரீசன் சொல்லுவான், உடம்பு சரியில்லை, இது சரியில்லை, அந்த ரீசன்லாம் எங்கே போச்சுனே தெரியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த போதையில் மூழ்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாபா சொல்கிறத செய்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. அந்த அன்பில் கடின உழைப்புலாம் எங்கே போச்சுனே தெரியாது, அந்த வார்த்தையே கிடையாது. ஸோ பாபாவை நினைக்கிறதுல தான் அளவுக்கு அதிகமான சக்தி உங்களுக்கு கிடைக்குது. அந்த ஒரு தந்தையே நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்தது உங்களுடைய எதிர்காலத்தை நினைக்கிறீங்க. ஆனால் மனிதனை நினைக்கும் போது எதிர்காலத்தையே மறந்து நினச்சிட்டு இருப்போம், எதிர்காலத்தையே இழந்துட்டு இருப்போம் ஆக்சுவலாக. ஆனால் பாபாவை நினைக்க நினைக்க உங்களுடைய எதிர்காலம் அதிகம் மிக உயர்ந்ததாக மாறுது. அதையும் நாம் நினைக்கிறோம் இல்லை. அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கொடுக்குறிய பாபா என்னை நம்பி, எப்படி பாபா என்னை தேர்ந்தெடுத்த, ஒரு குப்பையாக இருந்த என்னை எப்படி பாபா தேர்ந்தெடுத்த. ஒரு ரஜினி பாட்டு வரும் இல்லையா, அழகான ஆண்கள் பல கோடி உண்டு, கருப்பான என் மீது கண் வைத்தது என்னன்ட்டு. இது நாம் பாபா கிட்ட பாடணும். எவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க உலகத்தில், என்னை போய் எப்படி பாபா தேர்ந்தெடுத்த, இதை நினச்சி நினச்சி உருகணும் பாபா கிட்ட. நான் ஏதாவது பண்ணியிருப்பேனா பாபா உனக்கு, உன்னை நினச்சிருப்பேனா பாபா, எப்படி பாபா என்னை தேர்ந்தெடுத்த. இப்போ அந்த போதை இப்படி பேசுறதுல தான் அந்த போதையே. ஸோ போக போக உங்களுக்கு விநாசத்தின் காட்சிகள் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்களா, காட்சி கிடைக்கும்ன்றார். காட்சி கிடைத்த பிறகுதான் விநாசத்தையே ஒரிஜினல் விநாசத்தை பார்ப்பீங்க. அப்போ காட்சி கிடைச்சி 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 உங்களுக்கு நிஜத்தில் நடக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஸோ இதை வந்து ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க அப்பா இறந்தது வந்து அவங்களுக்கு கனவுல வந்து தான் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு அது மாதிரி என்ன நடக்கிறது முன்கூட்டி கனவுல வருமா. ஸோ அது சின்ன வயசுலேயே வந்திருக்குது, அப்புறம் ஒரு தடவை வந்திருக்குது. ஆனால் அப்போ அந்த டைம் கனவு வந்த டைமில் வந்து இந்த பாக்ஸே கிடையாது, ஃப்ரீசர் பாக்ஸே கிடையாது. ஆனால் ஃப்ரீசர் பாக்ஸில் இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சான்.
அப்புறம் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் வயதாகும் பொழுது அந்த ஃபேஸ் கட் வந்தோடனே ஞாபகம் வந்துச்சு, ஆஹா இந்த ஃபேஸை தானே நம்ம பார்த்தோம், ஐயோ இவர் இறக்க போகிறாரா அப்படின்ட்டு அவர் கூட பேசுகிறதே நிறுத்திட்டாங்களாம், நீ தான் விட்டு போகிறல்ல அப்படின்ட்டு. கடைசியில் அழும்போது இவங்களுக்கு அழுகையே வரலையாம். அதைத்தானே பாபா பண்ண சொல்கிறாரு, உலகம் அழிய போகுது அதிலேருந்து புத்தியை நீக்குங்கன்ட்டு. அது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும், கணவன் நினைவு, மனைவி நினைவு, குழந்தை நினைவு, அப்பா அம்மா நினைவு உங்களை வாட்டி எடுக்கும். அதனால தான் ஆத்மாவை தவிர வேறு எங்கேயும் புத்தி இருக்கக்கூடாது, பரமாத்மா நினைவு, பாபா ஞானம், இதை தவிர வேறு எதையும் பேசக்கூடாதுன்றது உங்கள் நன்மைக்காக தான், இல்லைன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி அவங்களால மறக்க முடியலனாலும் உங்கள் மேலே தான் பழி போடுவாங்க. நீ மட்டும் பயிற்சி பண்ணி என்கிட்ட மட்டும் அன்பாக இருக்கிற மாதிரி ஏன் நடித்த அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், பாபா கிட்ட புத்தியை அப்படியே திருப்பிக்கிட்டே இருக்கணும். குழந்தைங்களுடைய புத்தியாக இருக்கட்டும், யா எந்த உறவாக இருந்தாலும் சரி. இன்னும் போக போக விநாசத்தின் காட்சி அடிக்கடி கிடைக்கும்ன்றார் பாருங்கள். அடிக்கடி கிடைக்க கிடைக்க இது உண்மையான உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நிஜத்தில் நடக்கும்போதும் அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. அப்போ அந்த அதுதான் பாபா பயிற்சி பண்ணுறார், பயிற்சி பண்ண வைக்கிறார். விநாசத்தின் காட்சி கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுங்க, உடனே சக்தி கொடுப்பீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்கல்ல. அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு இது இல்லையான்னு தோணும். அதுக்கப்புறம் நிஜமாகவே நடக்கும்போதும் உங்களுக்கு காட்சி நினச்சி நீங்கள் சக்தி கொடுத்துட்டு இருப்பீங்க. எவ்வளோ பெரிய ரகசியத்தை பாபா இன்றைக்கி வெளிப்படுத்துகிறாரு பாருங்க. இல்லையா, நேற்று தான் நான் நேற்று முதல் நேற்று சொன்னார், முரளியை மிஸ் பண்ணாதீங்க, எவ்வளோ பெரிய ரகசியம் வரும்ன்ட்டு இன்றைக்கி எவ்வளோ வெளிப்படுத்தியிருக்காரு பாருங்க. ஸோ அடிக்கடி விநாச காட்சி வர வர அப்போ தான் நீங்கள் மற்றவர்கள்ட்ட சொல்லவும் ஆரம்பிப்பீங்களாம், விநாசம் நடக்க போகுது, அப்பாவை நினைவு செய்யுங்கன்ட்டு சொல்லி நீங்க வாய் மூடுறதுக்குள்ளே அங்கே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நேரத்தில் அவங்க வந்து ஐயோ இப்போ தானே சொன்னோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ கடைசியில் நமக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துகிறாரு பாருங்க, பாபா இதுக்கு மேலே என்ன வேணும், பாபா எந்த அளவிற்கு எல்லாத்தையுமே தியாகம் பண்ணார். ஸோ ஏன்னா கடைசியில் எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது, என்னிதுன்ற உணர்வே இருக்கக்கூடாது எதுலேயுமே. என்னதுன்னு நினச்சாதானே வழியே இல்லையா. நாம் நம்ம ராஜ்யத்துக்கு போகிறோம், அங்கே தான் நம்முடைய இது இருக்கும், அங்கேயுமே நம்முடைய இதுன்ற எண்ணம் இருக்காது, ஆனால் அதுதான் நம்ம ராஜ்யம். ஸோ கண்டிப்பாக அந்த புது உலகத்துக்கு, புத்தம்புது உலகத்துக்கு போகணும். புத்தம்புது உலகம்னா இது ஆரம்பத்திலே வர்றதும் புத்தம்புது உலகம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய பாவத்தை எல்லாம் யோக பலத்தினால எரிச்சிடுங்க, ஏன்னா இதுதான் தடை அங்கே போக விடாமல் தடுக்கிறது. ஸோ அதுக்கு அளவற்ற முயற்சி தேவை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, பாபாவை நம்ம மறக்கவே கூடாது. ஸோ பாபாவை அடிக்கடி மறந்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஏன்னா இது சூக்ஷ்மமான விஷயங்கள் இல்லையா. எண்ணத்தளவில் கண்ட்ரோல் பண்ணுறது, எண்ணத்தளவில் எதெல்லாம் உள்ளே போட்டிங்களோ அது வந்துக்கிட்டே இருக்கும், அதனால தான் எதையும் பார்க்காதீங்கன்றார். பார்த்தா மறுபடியும் மைண்டுக்குள்ளே வருது, அதனால தான் பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருங்க. எதுக்கு மைண்டுக்குள்ளே போடுவானா, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு விழுந்து விழுந்து அழிப்பானு இல்லையா. ஸோ பாம்பின் உதாரணம், குலவியுடைய உதாரணம் எல்லாமே இப்போத்தைய விஷயந்தான். பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி இந்த உடம்பை உரிச்சிட்டு போயிடணும் ஆத்மா. அதேமாதிரி குலவி எப்படி எல்லா பூச்சியோடைய புழுவையும் எடுத்தாந்து வச்சுட்டு உசுன்னு ஊதி அதோடைய இனம் மட்டும் உயிரோடு இருக்கும், மற்றதெல்லாம் செத்து போயிடும். அதேமாதிரி நம்மளும் இந்த ஞானத்தை கொடுக்குறோம், நம்ம இனமாக இருந்தால் போய்ச்சிக்கோம் இல்லைன்னா காலி. அதனால் நம்ம நேரத்தை வீணாக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி பூம் பூம் பூம்ட்டு அது உசுன்னு இல்லையா, அந்த குலவி எவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை பண்ணுது, ஆனால் அதை விட பெரிய ஆச்சரியத்தை நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் பண்ணுறது சாதாரண விஷயமாக நினைக்காதீங்கன்றதுக்கு பாபா சொல்கிறார். என்ன பாபா சொன்னால் யாருமே கேட்கல, தெரியுமா கேட்க மாட்டாங்கன்ட்டு உள்ளே போயிடுச்சு. அது வேலை செய்யும் ஒரு டைமுக்கு அப்புறம் இல்லையா. கொஞ்சம் ஆட்டம் கண்டால் பாருங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். ஆட்டம் காண்ற வரைக்கும் தான் இந்த திமிரில் பேசுகிறதெல்லாம். அந்த நிலச்சரிவு கேரளாவில் நடக்கிறதுக்கு முன்னாடி ஞானத்தை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் முன்னாடி மறப்பாங்களா, அந்த நேரம் டக்குன்னு ஓடி வந்திருக்காது பாபா நினைவு. ஸோ உங்கள் வேலை ஞானத்தை பூம் பூம் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திருப்பாங்க. ஏன்னா நம்மளையே பாபா எழுப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, பாபா குழந்தை ஆகிட்டோம் பட் பாபா நினைக்கிற மாதிரி ஆகிட்டோமா, அதுக்கு நேரம் ஆகுது இல்லை.
அதே மாதிரி அஞ்ஞானிகளை பாபா குழந்தைய ஆக்குறதுக்கே நேரம் எடுக்குது, அவ்வளோதான். வேறு எங்கே போவாங்க அவங்க? கண்டிப்பாக உங்ககிட்ட வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு தான் பாபா நேத்து சொன்னார், அவர்களையும் பிரம்மா குமாரியாகவே புரிஞ்சுக்கோங்க, என்ன பிரம்மாவுடைய கடைசி தலைமுறைன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவர்களும் உங்களோட வந்து சேர்ந்துடுவாங்க, பேர் பிரபலமாகும். இப்போ நீங்கள் கம்மியானவர்கள் இருக்கிறீங்க, நல்லது. அப்போ சொல்லியிருக்கார், இப்போ நிறைய பாபா குழந்தைங்க ஆயிட்டாங்க. ஸோ நிறைய ரகசியத்தை சொன்ன அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஸோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த ஞானக்கடலை கடைந்து ஞான அமிர்தம் எடுத்துக்கிட்டே இருக்கணும், வெண்ணெய் எடுத்துக்கிட்டே இருக்கணும், சாரத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லை, எடுத்ததை நல்ல ஜீரணம் பண்ணணும், அதாவது மனதுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். உள்நோக்கு முகமுடையவராகி என்னுடைய மனம் பாபாவை மறக்க முடியாத அளவுக்கு பாபாவுடைய நினைவில் மூழ்கிடுச்சான்னு செக் பண்ணுங்க. இதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் வெளி உலகத்தில் ஆண் பெண் அந்த இனக்கவர்ச்சியெலாம் நம்ம எந்த முயற்சியும் பண்ணாமல் டக்குன்னு போய் மாட்டேங்குது. ஆனால் இங்கே பாபாவை நீங்கள் நினைத்து நினைத்து தான் அந்த நிலைக்கு உங்களால் வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு நினைவில் இருக்கிறேனான்னு செக் பண்ணுங்கள். தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு நேரத்தை வீணாக்கிறதுக்கு பதிலாக பாபா நினைவில் இருந்து, நினைவு யாத்திரையிலிருந்து உங்களை நீங்கள் தூய்மையாக்கிக்கோங்க. கடைசியில் எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. இல்லை நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்க 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 மீண்டும் மீண்டும் மனம் 1000 கேள்வியை எழுப்பிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் எப்படி, இல்லை இந்த கேள்வி முடிஞ்சேன்னா அடுத்தது என்ன கேள்வி கேட்கலாம், அடுத்தது என்ன கேள்வி கேட்கலாம். ஒருத்தருக்கு ஞானம் கொடுக்குறோம், அப்படியே வளைச்சி வளைச்சி நம்மளை, அதாவது கேள்வி கேட்கல, ஒரு மடக்கிறாரம். அப்புறம் என்ன பண்ணுறது, அவங்க இதை கேட்குறதுக்கு தகுதியற்றவர், நம்மளே விலகிட வேண்டியதுதான். இல்லாட்டினா நம்ம அவங்க கூட மல்லு கட்டினது நமக்கு நைட்டெல்லாம் யோகா வராமல் பண்ணிவிடும். ஸோ கடைசியில் எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது ஒரு பாபாவுடைய நினைவை தவிர. ஸோ அதற்கு இப்பொழுதுலேருந்தே பயிற்சி பண்ணணும். திடீர்னு நடந்துடாது. ரோமாபுரி பேரரசு ஓரிரவில் கட்டி முடிக்கப்படுவது இல்லைன்னுவாங்க. சொர்க்கத்துக்கும் அது பொருந்தும், அதற்கு தகுதி ஆகிறதுக்கும் அது பொருந்தும். இப்போத்துலேருந்தே முயற்சி பண்ணாதான் கடைசியிலையும் அந்த நினைவு இருக்கும். சம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன் முரளி மாதிரியே, உறுதியான எண்ணம் அப்படிங்கிற சத்தியத்தின் மூலமாக உங்களுடைய உள்ளுணர்வை மாற்றக்கூடிய மகானாத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், மகானாகிறதுக்கான அஸ்திவாரமே தூய்மை தான். தூய்மைநாதரத்தில் தான் இவர் மகானாத்மான்னு சொல்கிறோமே. ஸோ அதனால தானே நோவத்தில் மகாத்மா காந்தி கூட தூய்மையாக இருக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணார், பிரம்மச்சரிய விரதத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவமும் கொடுத்தார். ஆனால் உண்மையில் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் தான் மகாத்மாக்கள், தூய்மையாக இருக்கிறதுனாலன்னு பாபா சொல்கிறார். நீங்கள் தூய்மையின் சத்தியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் மகானாத்மாவாக ஆகுறீங்க, தேவதையாக ஆகுறீங்கன்னு அர்த்தம். இல்லை பீஷ்ம பிதாமகர் தூய்மையின் சத்தியம் பண்ணியிருக்கார், பிரம்மச்சரிய விரதம் இருப்பேன்னு சத்தியம் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த உறுதித்தன்மை வந்து சத்தியத்தின் ரூபத்தில் நீங்கள் கடைபிடிக்கணும். ஸோ உறுதியாக நீங்கள் எந்த வாக்கு கொடுத்தாலும் அந்த வாக்கை நிறைவேற்றியே தீர்வுன்றதில் உறுதித்தன்மை இருந்தால் ஒருத்தருடைய உள்ளுணர்வே மாறிடும். ஜென்மத்துக்கும் அவன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு திடமான வைராக்கியமாக வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தூய்மைக்கான உறுதிமொழியை எடுக்கிறது இருக்குது இல்லையா, அது உங்களுடைய உள்ளுணர்வையே உயர்ந்ததாக மாற்றுன்றார். ஏன்னா சத்தியத்தை கடைபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்தூலமாகவும் சில எச்சரிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கும். எண்ணத்திலும் இந்த எண்ணம் மிக உறுதியாக இருக்கும், இந்த சத்தியம் நான் பண்ணி இருக்கிறேன், ஆத்மாவைத்தான் பார்ப்பேன், சகோதர ஆத்மாவைத்தான் பார்ப்பேன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. அப்படி பார்த்தோன்னே டக்குன்னு பூர்வ மத்தியில் போகணும் கவனம், இயல்பாகவே சொர்க்கத்தில் அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே முயற்சி பண்ணி ரொம்ப நேரம் கழித்து தான் ஆஹோ நம்ம ஆத்மாவை பார்க்கணும்ல அப்படின்னு போகுது. முகத்தையெல்லாம் பார்த்த பிறகு ஆத்மாவுக்கு போதும், எடுத்தவொடனே ஆத்மாவுக்கு தான் புத்தி போகணும். அப்போ ஸ்தூலமாகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்.
இல்லை சூக்ஷமமாக நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு எண்ணம் வைக்கிறீங்க, ஸ்தூலமாக உங்கள் கண்ணு பார்க்கக்கூடாது இல்லை. ஸோ ரெண்டு விதத்துலேயும் எச்சரிக்கை வைக்கணும். ஸோ எப்போ நீங்கள் தூய்மை ஆகணும்ன்ற சத்தியம் உறுதிமொழி எடுக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய உள்ளுணர்வே ஒவ்வொரு ஆத்மாவையும் சகோதரனாக பார்க்கக்கூடிய உள்ளுணர்வாக மாற்றிடுறீங்க. ஸோ இந்த உள்ளுணர்வு உள்ள பிராமணர்களைத்தான் மகான் ஆத்மாக்கள்னு சொல்ல முடியும். உயர்ந்த பிராமணர்கள் இவர்கள் தான். இல்லை வெறும் சகோதர உள்ளுணர்வே இருக்கணும். இப்போ லௌகீக பிராமணரை கூப்பிட்டு ஓமம் நடத்துகிறாங்க, வீட்டில் கூப்பிட்டு நடு வீட்டில் உட்கார வச்சு ஓமம் நடத்துவாங்க. வீட்டில் இருக்கிற மனைவியோ இல்லை ஏதோ ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறா அப்படின் போது அதனால் அவன் டிஸ்டர்ப் ஆனா எப்படி இருக்கும் பாருங்கள். இல்லையா, அது மைண்டில் தெரியும், கண்ணில் தெரியும். ஸோ இது எதுவுமே ஆகக்கூடாது. அப்போ தான் உயர்ந்த பிராமணன், அதுதான் நாம. அப்படி ஆகி காட்டுங்க. ஸோ அதுக்கு தான் சத்தியத்தின் உறுதிமொழி திட்டத்தன்மை இருக்கணும். அது ஹிந்தி வார்த்தை நல்லா இருக்குது. அப்போ தான் நீங்கள் மகானாத்மான்றார். ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, வீண் விஷயங்களை தடுத்து நிறுத்தணும். வீண் எண்ணம், வீண் வார்த்தை, வீண் செயல், இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா உங்களுடைய உதட்டில் உறுதித்தன்மைன்ற பட்டனை அமுத்தி வைங்கன்ற பட்டன் போட்டு வைங்க. இல்லை ஷட்டைக்கு பட்டன் போட்டு மூடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அல்லது ஜிப்புன்னு நம்ம வச்சுக்கலாம் இல்லையா, அது சொல்லுவாங்க ஜிப் யுவர் லிப்ஸ்னே சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ உறுதித்தன்மைன்ற ஜிப்பு போட்டு மூடுங்க உங்களுடைய உதட்டை. வீண் வார்த்தை பேசுவியா அப்படின்ட்டு வாயை திறக்கக்கூடாது. இது ஆக்சுவலாக ஒரு அம்மனில் வந்து ஒரு 10 அவதாரம் இருக்கும், வட இந்தியாவில் ஃபேமஸு. அதில் ஒரு அம்மன் ஏதோ பாகாலமுகியோ ஏதோ ஒன்று, அது பார்த்திங்கன்னா அசுரனுடைய நாக்கு அறுப்பாங்க. அப்படின்னு அர்த்தம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீண் விஷயத்தை பேசுகிற நாக்கு, எதிர்மறை வெறுப்பு விஷயம், பொருளி பேசுகிற விஷயம், இதெல்லாம் இருக்கிறது. ஸோ அப்போ தானாகவே வீண் விஷயம் முடிஞ்சிடும். ஒன்று அது உள்ளேயே தாரணை பண்ண விட்டுறாதீங்க, வந்தாலும் அதை பிறரோட பகிர்ந்து கொள்ளாதீங்க. சம பவர்ஃபுல் முரளி, லவ் யூ பாப்தத, தேங்க்யூ பாப்தத. கிஷி கிஷியாக இருங்க, கிளர்ச்சியாக இருங்க.